நடிகர் அஜித் அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்ற விஷயங்கள் ரெண்டு. ஒன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று தன்னடக்கம். ஆனால் அதையும் தாண்டி அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் அவரை முதல்ல சந்தித்த போது ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயத்தில் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஈர்த்த விஷயங்கள் அஞ்சு விஷயங்கள். அந்த அஞ்சு குணங்களில் அஞ்சாவது குணம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணம். அந்த குணத்தினால நான் கண்கூடாக பார்த்து பல பேர் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. அந்த அஞ்சு குணங்கள் என்னென்ன, அதுலேயும் முக்கியமாக அந்த அஞ்சாவது குணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தலா அஜித் ஒரு முறை காரைக்குடி வந்திருந்தார். நான் அப்போது கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன். அவர் காரைக்குடிக்கு ஜி பட ஷூட்டிங்காக வந்திருந்தார். அப்போது நான் அவரோட அஜித்தோட தீவிர ரசிகன். வீக்கெண்டுக்காக காலேஜிலேருந்து நான் காரைக்குடிக்கு ஊருக்கு வந்திருந்தேன். வந்திருந்த பொழுது அவரை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு டைமே கிடைக்கல. அவர் எங்கே இருக்காருன்னு அந்த விஷயமும் யாருக்கும் தெரில. ஒரு நாள் திடீர்னு ஊரில் ஒரு செய்தி பரவிச்சு. அந்த செய்தி என்னென்னா, அன்னைக்கு அஜித் அவர்களுக்கு ஷூட்டிங் கிடையாது, அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கார், ஃபேன்ஸை மீட் பண்ணுறார் அப்படின்ற செய்தி ஊர் முழுக்க பரவிச்சு. உடனே ஊரில் உள்ள எல்லாரும் அவரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நானும் முடிவு பண்ணேன். நான், என்னுடைய தம்பி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தம்பியினுடைய நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவர் தங்கியிருந்த ஹோட்டலான சுபலட்சுமி பேலஸ் அப்படின்ற இடத்துக்கு போனோம். அது பாண்டியன் தேட்டர் பக்கத்தில் இருக்குது. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு போயிருப்போம். அந்த ஹோட்டல் போய் பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா அங்கே 10,000-20,000 பேர் ஒன்றா கூடி அவ்வளவு பேர் ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி க்யூவில் நின்னாங்க. நீங்கள் எங்கேயா பார்த்துருப்பீங்களா, இவ்வளோ கூட்டமாக இருந்து க்யூவில் நின்று பார்த்துருப்பீங்களா? அவ்வளவு பேரும் க்யூவில் நின்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, க்யூவில் நிற்க வச்சு அஜித்குமார் ஒவ்வொருத்தர் கூடையும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கார் அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பொறுமையாக அந்த க்யூவில் மூவ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஒரு 5 மணிக்கு போய் க்யூவில் ஜாயின் பண்ணோம். 8 மணிக்கு தான் நாங்கள் க்யூவோட ஃப்ரெண்ட்டுக்கு போனோம். ஃப்ரெண்ட்டில் போய் பார்த்தா நான் அப்போ தான் வந்து தலை அஜித்குமாரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியே தக்க 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 தான் மின்றார். நம்ம படத்தில் பார்க்குறத விட பல மடங்கு நல்ல கலரு, நல்ல ஃபேரு, ஒரு கண்ணாடி போட்டிருந்தார். அவ்வளோ சிம்பிளாக இருந்தார். நாம் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, பொறுமை. எப்படி எல்லோரும் பொறுமையாக இருக்குது. ஏன்னா பாருங்களேன், அவர் சாயங்காலம் 5 மணிக்கு ஆரம்பித்தார் ஃபேன்ஸை பார்க்குறதுக்கு. 5 மணியில் இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லா ஃபேன்ஸையும் க்யூவில் வர வச்சு எல்லாருக்கூடையும் நின்று ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக நின்று பேசினார். யாரையும் அவசரப்படுத்தலை, பொறுமையாக நின்று பேசினார். அதுதான் நாம் தலா அஜித்கிட்ட கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம். அப்படி 5 மணிக்கு பார்க்க ஆரம்பித்தார் அவர் ஃபேன்ஸை. 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பார்த்தார், பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒவ்வொருத்தர்கிட்ட கூட அவர் முகம் சூழ்க்கவே இல்லை, எல்லார்கிட்டையும் சிரித்து சகஜமாக பேசினார். ஒருத்தரில் 2 பேரில் ஒரு 1000 கணக்கில் ஒருத்தர்கிட்ட கூட அவர் முகம் சூழ்க்கவே இல்லை. ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு பக்கத்தில் கை கொடுத்து பேசி அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்து பொறுமையாக அனுப்பி வச்சார். அதுதான் நாம் கற்றுக்க வேண்டிய 2வது குணம். அந்த குணம் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும். அது என்னென்னா, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவ்வளோ வேதனை இருக்கட்டும், அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்கள் இன்னொருத்தட்ட வந்து முகம் சுழிக்காமல் அவங்கள்ட்ட சிரித்து பேசணும் அப்படிங்கிறது தான் நாம் தலை அஜித்துட்டு வந்து கற்றுக்க வேண்டிய அந்த 2வது குணம். அது எல்லாருக்கும் கண்டிப்பாக வேணும். எவ்வளோ பெரிய மனுஷன் அவர். அவர் அந்த ஜி பட டயத்திலே தீனா, அமர்கலம் அப்படின்ற படங்கள்லாம் நடித்து தலை அப்படின்ற அந்தஸ்தை பெற்றுட்டார். அவ்வளோ அந்தஸ்தை பெற்ற அவர் இந்த உயரத்தில் இருக்க ஃபேன்ஸை மீட் பண்ணி எல்லாரையும் மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தார். அந்த டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் தேவை. அது நாம் கற்றுக்க வேண்டிய 3வது விஷயம். நாம் எந்த அளவுக்கு பணக்காரனோ இல்லை எந்த அளவுக்கு அறிவாளியோ எப்படி வேணாலும் இருப்போம், ஆனாலும் நமக்கு கீழே உள்ளவங்களை நாம் தடக்குறைவாக என்றைக்கும் நினைக்கவே கூடாது. அவங்களும் நமக்கு சரிசமமானவங்க தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கண்டிப்பாக வேணும். எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் நமக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியாக இருந்து
அவங்க கூடயும் சகஜமாக இருந்து பேசணும் அப்படின்றது தான் அந்த மூன்றாவது குணம். அது நாம் கற்றுக்க வேண்டியது. இப்போ சாதாரணமாக ஒரு கோயில் போகிறோம், கோயில் போனால் வந்து ஏழைங்களுக்கு ஒரு கியூ, இல்லை 20 ரூபா இருக்கிறவங்களுக்கு ஒரு கியூ, 100 ரூபா கொடுக்குறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போய் பார்க்குறதுக்கு ஒரு கியூ அப்படின்னு தனித்தனியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நிறைய இடங்களில் நம்ம காசு கொடுத்தா வேலை நடக்கும், காசு இல்லையா வேலையை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஆனால் அவர் அஜித்குமார் யாருக்கும் எந்த பாரபட்சமும் பார்க்கல, எல்லாரையும் சமமாக நினச்சார். சமமாக நினச்சி எல்லார்கிட்டையும் வந்து ஒன்றா பேசினார். அவர் இவன் பணக்காரன், இவனை நம்ம முன்னாடி பார்க்குறோம், இவன் ஏழை, இவனை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் இருந்தார் இல்லையா? அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய 4வது விஷயம். எல்லாரையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். லைட் மேன்லேருந்து ஆரம்பித்து, சமைக்கிறவங்களேருந்து ஆரம்பித்து, டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சமமாக பேசுகிறார் இல்லையா? இவர் டைரக்டர், இவர்கிட்ட நம்ம சூப்பராக பேசலாம். இவர் ப்ரொடியூசர், இவர்கிட்ட நம்ம நல்லா சிரித்து பேசலாம். இவர் வெறும் லைட் மேன் தான், இவர்கிட்ட நம்ம பேசவே கூடாது அப்படின்ற அந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் சமமாக பேசுகிறார் இல்லையா? அதை நான் அங்கே நான் கண்கூடாக பார்த்தேன். ஏன்னா அங்கே இருந்த அந்த 10,000 பேரும் ஒவ்வொருத்தரும் க்யூவில் நின்று தான் போனாங்களே தவிர க்யூவை தாண்டி யாருமே போகலை. அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய 4வது விஷயம், ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. மிக முக்கியமான விஷயம் நம்ம தலை அஜித்லேருந்து கற்றுக்க வேண்டியது, அதுவும் இந்த இன்சிடெண்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, அவர் அங்கே இருந்த எல்லார்கிட்டையும் கை கொடுத்து ஒரு விஷயம் சொன்னார். முக்கியமாக எல்லா இளைஞர்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள்ட்டையும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் தம்பிங்களாம், நான் படம் நடிக்கிறேன், ஏன்னா நான் ஒரு நடிகன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு படிக்கிற வயசு, இந்த வயசில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா படிக்கிறது. அதனால் நீங்கள் படிப்பில் மட்டும் ஆர்வம் காட்டுங்க. என்னுடைய படம் வருதா, போய் பாருங்கள், பார்த்து ரசிங்க, ரசித்து கொண்டாடுங்க, அதோடு மட்டும் நிப்பாட்டிங்க. அதுக்கு மேலே போய் எனக்கு கட் அவுட் வைக்கிறேன், பாலாபிஷேகம் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு காசை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க, அது எனக்கு தேவையே இல்லை. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் முன்னுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை நல்ல நிலைமையில் வச்சுக்குங்க. அதுதான் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னார். பார்த்துங்க அவருக்கு வந்து எந்த அளவுக்கு முதிர்ச்சி அப்படின்ட்டு. ஏன்னா இந்த காலத்து தலைவர்கள்லாம், அவங்களுக்கு ஏகப்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தும் அவங்கள தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல், உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு முக்கியம் உங்கள் அப்பா அம்மா தான், அவங்கள வாழ்க்கையில் நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா. வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவருக்கு அவ்வளோ பவர் இருக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அவருடைய ஃபேன்ஸ் நல்லபடியாக இருக்கணும், அவங்க ஃபேமிலிஸ் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு யோசித்தார் இல்லையா. அந்த சுயநலம் இல்லாமல் யோசித்து அவங்களுடைய நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசித்தார் இல்லையா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அஜித்குமார் அவர்கள்ட்ட. அது எல்லா தலைவர்களும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக திங்க் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். இந்த 5 விஷயங்கள் தான் நான் அந்த ஸ்பெசிஃபிக் இன்சிடெண்ட்லேருந்து தலை அஜித்குமார் அவர்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்ட 5 குணங்கள். இதே மாதிரி இன்னொரு நடிகர், அவருக்கும் வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ், அவரை பார்க்குறதுக்கும் வந்து கூட்டமாக கூடி நிற்கிறாங்க எல்லோரும், அவரே வந்து ஹோட்டலில் போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த நடிகர் வெளியே வந்து எட்டி பார்க்குறார், பார்த்தா ஜே ஜேன்னு அவ்வளோ கூட்டம். யோசிக்கிறார், இவங்க கூடலாம் போய் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா இன்றைக்கி 4 பூரா நிற்கணுமே, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். உடனே என்ன பண்ணுறார், அவர் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கார், அவரை கூப்பிட்டு அவர் காதுக்குள்ளே என்னமோ சொல்கிறார். சொல்லிட்டு அப்படியே ஹோட்டலுக்குள்ளே போயிடுறார். போனதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், இங்கே பாருங்கப்பா, ஒரு க்யூ போட்டு வரிசைக்கு வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்றார் அந்த ஆள். அங்கே உள்ள ஃபேன்ஸுக்கெலாம் ஒன்றும் புரியல, நாங்கள் எங்கள் தலைவரை பார்க்க வந்தா நாங்கள் ஏன் உன் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறார், என்ன உங்களுக்கு தெரியலையா, நல்லா பாருங்கள், என்ன அடையாளம் தெரியும் அப்படின்றார். ஃபேன்ஸும் நல்லா பார்க்குறாங்க அவரை, பார்த்துட்டு தெரிலையா நீ யாரியா அப்படின்றார். இன்னுமா தெரில, தலையோட எல்லா படத்துக்கும்
ஃபைட்டிங் சீனுக்கு நான் தான் டூப் போடுவேன், இப்போ தலைவர் வந்து உங்கள் கூட நின்று ஃபோட்டோவில் டூப் போட சொல்லியிருக்காரியா அப்படின்றார். இந்த சம்பவம் மூலமாக நான் தலை அஜித்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் இந்த அஞ்சு. உங்களுக்கு அஜித்குமார்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன, அவர் கூட நடந்த உண்மையான சம்பவங்கள் உங்களை வாழ்க்கையில் வந்து பாதிச்சிச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.